வாசிக்கிற இந்த மாதம் முழுவதும் நமக்காக ஏறெடுக்கிற ஜபத்தை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி 2 சாமுவேல் 20 அதிகாரத்துல 4வது 5வது வசனம். பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, யாரு? தாவீது ராஜா. நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். இந்த வார்த்தை தான் முக்கியம். குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். நிறைய முறை நம்ம என்ன பண்ணுவோம், லேசினஸ், நம்மளுக்கு கேர்லெஸ்னஸ், நம்ம என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம், அது என்ன மெதுவாக போனால் என்ன, அவசரமாக போயிட்டு என்ன பண்ணி கிளிக்க போகிறோம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், குறித்த காலத்துக்குள்ளே அவன் வராமல், அவன் என்ன பண்ணுறான், தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். அவன் தாமதம் பண்ணி கொண்டிருந்தான், அவன் டிலே பண்ணி கொண்டிருந்தான். இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள், நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்து வைக்கிறீங்களா? வேண்டாங்க. அந்தந்த நாளுக்குரிய வேலையை அந்தந்த நாளுக்குள்ளே நீங்கள் முடிக்கிறதுக்கு பாருங்கள், டிலே பண்ணாதீங்க. அந்த சோர்வின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, சோம்பலின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இங்கே அம்மா சாப்பா பாருங்கள், அவன் குறித்த காலத்திலே வர அவன் தாமதித்து கொண்டிருந்ததுனால என்ன நடந்தது, அவன் ராஜாவை நோக்கி லேட்டாக அவன் வரும்போது யோவாப் அவனை வழியை பார்த்து 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனை உருவ குத்தி அவனை கொஞ்சம் போடுகிறத பார்க்குறோம். மரணம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு என்ன காரியத்தை செய்யணும் நீங்கள் நினச்சிங்களோ அதை இன்னைக்கு செஞ்சுருங்க. நாளைக்கு நாளைக்குன்னு மாற்றி போடாதீங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாட்சி, ஒரு நடிகை யுஎஸில், நாளைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இந்த படப்பிடிப்பு முடிஞ்சோடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இந்த காரியம் முடிஞ்சோடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரியங்களை அவங்க தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. முடிவு என்ன? ஷி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள, அந்த ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுகிற அனுபவத்தில் அவங்க பங்கேற்று கொள்ளவே இல்லை. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கவங்களே, யார் யார் ஞானஸ்தானத்தை நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், இந்த முதல் வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், ஜாக்கிரதை, நம்மளுடைய மரணம் எப்போ வரும்னே தெரியாது, எப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கணும்னு தெரியாது. நாளைக்குன்னு எதையும் தாமதப்படுத்தாதுங்க. கர்த்தருடைய காரியத்தில் இன்றைக்கு துரிதமாய் காரியங்களை செய்ய தீவிரியுங்க. ஜெபம் பண்ணாமல் எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனை பேர் கிளாஸ் காக்கித்தின் நிறைய தந்தையே உமக்கு நன்றி. அநேக காரியங்கள் அன்று உங்களுடைய காரியங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நாளை மறுநாள் ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு கால் பண்ணிக்கலாம். இப்படி ஆண்டவரே காரியங்களை நாங்கள் தள்ளி போட்டு உடைய சித்தத்தை நாங்கள் ஆண்டவரே தள்ளி போட்டது உண்டு. ஆண்டவரே தண்டிக்காதீங்கப்பா, எங்களை தயவாய் மன்னிங்க. சுறுசுறுப்பாய் உங்களுடைய காரியத்தில் தீவிரமாய் நாங்கள் காரியங்களை செய்ய அதை தள்ளி போடாதபடிக்கு அந்த ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே அப்பா, அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை அந்தந்த நாளுக்கு செய்து முடிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க கிருப செய்யுங்க. நீர் என்னோடு இருந்து வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருப செய்யுங்க. ஏசுவன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.